வணக்கம், வெல்கம் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2 சிலபஸ் தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒற்றை எண்கள், ஒற்றை எண்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 1, 3, 5, 7 இது எல்லாமே ஒற்றை எண்கள். ஏன் இதை வந்து நம்ம ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வந்து 2 பிரிக்கும்போது 0.5 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷன் வேல்யூவில் தான் நம்ம பிரிப்போம், முழு எண்ணாக அது இருக்காது. இதுவே 3 அப்படியும் அப்படி தான், 2 சரிசமமான வேல்யூவாக நீங்கள் அதை பிரிக்கும்போது 1.5 1.5 = 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுத முடியும். இது எதுவுமே முழு வேல்யூவாக நம்மளால் பிரிக்க முடியல அப்படின்னா அது வந்து ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுவே இரட்டை எண்களாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது 2, 4, 6 இது எல்லாமே வந்து இரட்டை எண்கள். ஏன் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்கிற இரட்டை எண்ணை, அதாவது கொடுத்துருக்கிற எண்ணை வந்து 2 சரிசமமான வேல்யூவாக நீங்கள் வந்து பிரிக்கும்போது, கொடுத்துருக்கிற 2 சாக்லேட்ஸை வந்து நம்ம இப்போ 2 பிரிக்கும்போது 1, 1 அப்படின்னு சொல்லி 2 சரிசமமான வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து முழு எண்ணாக இருக்குது. கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து முழு எண்ணாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காரணிகள். காரணிகள் வந்து மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம நிறையா கணக்குகள் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கே புரியும். ஒரு கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணை வந்து நம்ம காரணின்னு சொல்லுவோம். கொடுத்துருக்கிற எண் வந்து 8, அதை எந்த எண் வந்து எந்த மதிப்பும் எந்த மீதியும் இல்லாமல் வகுக்குதோ அந்த எண்ணு தான் வந்து காரணி. ஸோ இப்போது 8 அந்த எண்ணை வந்து 8 இந்த வேல்யூ மீதியின்றி வகுத்திருக்கு, 0 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 8 தான் வந்து காரணி, இதுதான் வந்து காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மடங்கு. மடங்குகள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நம்பர் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்கிற எல்லா நம்பருமே வந்து ஒரு நம்பரோட அதனுடைய மடங்குகளாகவோ அல்லது கூட்டினா அது வேல்யூ வருதோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அந்த கொடுத்துருக்கிற நம்பர் சீரீஸோட மடங்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7, 14, 21, 28, 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சீரீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா நம்பருமே வந்து 7 வகுபடக்கூடிய நம்பர், அதாவது அப்படியும் வச்சுக்கலாம் அல்லது 7 பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த நம்பர். ஸோ இது வந்து இந்த நம்பர் சீரீஸ் வந்து 7 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து மடங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பகா மற்றும் பகு எண்கள். அது என்ன பகா மற்றும் பகு எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு எண் வந்து 1 அல்லது தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 இது எல்லாமே, அதாவது சாரி 3, 5, 7 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 என்ற எண்ணாலையும் அல்லது 3 எண்ணால் மட்டும்தான் மீதியின்றி வகுபடும். நோட் பண்ணிக்கோங்க, மீதியின்றி வகுபடும். எந்த எண்ணெல்லாம் 1, அதாவது 1 அதனுடைய 1 அல்லது அதனுடைய எண் அல்லது அது போக இருக்கிற இன்னொரு எண்ணால் வகுபட்டுச்சு அப்படின்னா அது வந்து பகு எண்கள். ஃபார் எக்ஸாம்பிள், 6, 8 நான் கொடுத்துருக்கேன். அந்த 6 வந்து 1 வகுப்படும், 6 வகுப்படும், 2 வகுப்படும், 3 வகுப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 தன்னாலையும் தவிர அது போக 2, 3 எண்களால் கூட அது வகுபடக்கூடியது. அதனால தான் வந்து அது பேர் பகு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 12 நான் கொடுத்துருக்கேன், இங்கே 8 எடுத்துக்கலாம். இந்த 8 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8 வகுப்படும், மீதியின்றி வகுப்படுது. ஸோ இது வந்து ஒரு பகு, இது வந்து ஒரு காரணி. அடுத்தது வந்து 2 வந்து மீதியின்றி வகுப்படும். எப்படி 4 × 2 வந்து 8 வரும், ஸோ 0. ஸோ 2 வந்து ஒரு காரணி. அடுத்தது 4 வகுப்படும், ஸோ இதுவும் வந்து ஒரு காரணி. அடுத்தது
ஒன்னாலையும் வகுப்படுது. ஸோ இது வந்து எல்லாமே ஒன்று இரண்டு நான்கு எட்டு இது எல்லாமே வந்து அதனுடைய காரணிகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்குது. ஒன்னாலையும் தன்னாலையும் தவிர அது போக இரண்டு எண்களாலையும் அதனால் வகுக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பகு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஒரு எண்ணை வந்து பகா எண்களின் கூடுதலாக எழுதுதல் அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பகா எண்கள் என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு எண் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே மீதியின்றி வகுபடியக்கூடிய எண் தான் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ, இந்த மூணுங்கிற நம்பர் வந்து ஒன்னால் வகுப்படும் அல்லது மூணால் வகுப்படும், அது தவிர வேறு எந்த எண்ணாலையும் அது வகுப்படாது. ஸோ அந்த எண் வந்து பகா எண்கள். இப்போது கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 42 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 42 100 வந்து இரண்டு பகா எண்களாக பிரித்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 42 வரணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 42 19 23 இந்த இரண்டுமே பகா எண்கள், ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே வந்து வகுபடக்கூடிய எண்கள். ஸோ இந்த எண்கள் வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 42 வரும். இப்படி தான் வந்து ஒரு எண்ணை வந்து பகா எண்களின் கூடுதலாக நம்ம எழுதலாம். அதே போல் 100 வந்து எப்படி பகா எண்களின் கூடுதலாக எழுதலாம்னா 47 + 53 எழுதலாம். இரண்டுமே பகா எண்கள். அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து 31 மற்றும் 55 இருக்குது. இதில் வந்து முன்னாடி வந்து நம்ம இரண்டு பகா எண்களின் கூடுதலாக எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 3 பகா எண்களின் கூடுதலாக எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 31 3 பகா எண்களின் கூடுதலாக எப்படி எழுதலாம்னா, இது வந்து இந்த நம்பர் மட்டும்தான் வந்து நம்ம இப்படி எழுத முடியும்னு இல்லை, இந்த மாதிரி நிறையா ஜோடிகளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். 5 7 19 இந்த மூன்றுமே பகா எண்கள். இந்த 3 எண்களை நம்ம கூட்டினோம்னா 31 வரும். அதே போல் தான் 55 55 சொல்லிட்டு 3 பகா எண்களாக பிரித்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு பகா எண்கள் வரும். இதுதாங்க எப்படி வந்து ஒரு எண்ணை வந்து பகா எண்களின் கூடுதலாக எழுதக்கூடிய தன்மை. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இரட்டை பகா எண்கள் பார்க்க போறோம். இரட்டை பகா எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு வந்து 2 வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை பகா எண்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 5 7 ஒரு ஜோடி இருக்குது. இதில் வந்து பெரிய எண்ணிலேருந்து நீங்கள் சிறிய எண்ணை வந்து நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 2 மிச்சம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் இரட்டை பகா எண்கள். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா கொடுத்துருக்கிற ஜோடியில் 2 எண்களுமே வந்து பகா எண்களாக இருக்கணும். அந்த பெகா எண்களை வந்து நம்ம கழிக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.